Hi friends, welcome to Sparkus channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் வந்து ரீசெண்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்கனே சொல்லலாம். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். இது ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் 2GB டேட்டா கார்டு வந்து டெய்லியும் 2GB வர மாதிரி ஒரு டேட்டா கார்டை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக வந்து தரப்போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதற்காக பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ்லாம் நிறைய பேரால் அட்டன் பண்ண முடியலை, அதனால் நாங்கள் இப்போ தரோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, எல்கார்ட் வந்து ஒரு கம்பெனி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கம்பெனிக்கிட்டேருந்து இவங்க வாங்கி தர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கனே சொல்லலாம். எல்கார்ட் கம்பெனிக்கிட்டேருந்து நம்மளுக்கு டேட்டா கார்டு வரப்போதுன்னே சொல்லலாம். டெய்லியும் 2GB வந்து நெட் ஃபெசிலிட்டியோட கொடுக்கப்போகிறாங்கன்னே சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லியும் 2GB அவங்களே வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் இந்த பிளான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஏன் வந்து இப்போ தராங்கன்னு தெரியல. ஏப்ரல் மாதம் எப்போ நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா, போன வருஷம் மார்ச்லேயே ஆரம்பிச்சிட்டு சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து ஏன் நம்மளுக்கு டேட்டா கார்டு தராங்கன்னு தெரியல. இப்போ இன்னும் காலேஜ் திறக்க மாட்டாங்களா, ஏப்ரல் மாதம்தான் திறப்பாங்களான்னு சொல்லிட்டு அது ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எலெக்ஷன் வருது, அதற்காக இந்த டேட்டா கார்டு தந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஓட்டுக்காக பண்ணுறாங்களா? ஏன்னா பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் தான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டேட்டா கார்டை இப்போ கொடுக்கல, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க இந்த டேட்டா கார்டுனே சொல்லலாம். இப்போ 2GB டேட்டா கார்டை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அஃபீஷியலாக இப்போ பாலிமர் நியூஸில் வெளியே வந்திருக்குன்னே சொல்லலாம். சற்று முன் தான் இப்போ இந்த தகவல் வெளியே வந்திருக்குன்னே சொல்லலாம். 2GB டேட்டா கார்டு எல்கார்ட் கம்பெனி வந்து டெய்லியும் 2GB வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆன்லைன் கிளாஸ்க்கோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நாங்கள் இலவசமாக தரப்போகிறோன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி முதல்வர் பழனிசாமினே சொல்லலாம். அதுதான் எங்களோட கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, பிப்ரவரியிலேருந்து காலேஜ் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் தரீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஏப்ரல் வரைக்கும் காலேஜ் திறக்காமல் இருக்குமோன்ற ஒரு சந்தேகமும் இப்போ ஏற்பட்டுள்ளது. ஏப்ரல் வரைக்கும் காலேஜ் வந்து திறக்காதுன்ற மாதிரி இப்போத்திக்கு தெரியுது இந்த விஷயங்களை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் முன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 18+ இருக்கும். ஏன்னா ஏஜ் வந்து ஓட் போடுற ஏஜ் வந்து காலேஜ் பசங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறதுனால ஓட்டி அவங்க ஓட்டுக்காக தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கலாம், அவங்களும் தான் ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணோம். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸே அட்டன் பண்ணுறதில்லனே சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியூரில் இருக்கின்றதுனால வில்லேஜில் இருக்கும் எங்களுக்கு நெட்ஒர்க்லாம் ஒழுங்காக கிடைக்கல, அந்த ஒரு காரணமும் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அதற்காக தான் இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த டேட்டா கார்டை கொடுத்து நீங்கள் டெய்லியும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், 2GB உங்களுக்கு போதுமான அளவுக்கு கொடுக்குறோன்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. நல்ல விஷயம்தான் சொல்லலாம். ஆனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன் கொடுக்கலன்னு தான் என்னோடய ஒரே கேள்வின்னு சொல்லலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறது நல்ல விஷயம், எந்த விதமான தப்பான விஷயமும் கிடையாதுன்னே சொல்லலாம். ஆனால் அதே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் தற்கொலை பண்ணினாங்க, என்னால் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கெல்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்கலாம்ன்றது தான் என்னோடய கேள்வினே சொல்லலாம். டேட்டா கார்டாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொடுக்குறத பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி கொடுத்துருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் செமஸ்டர் தான் வரப்போகுது, அதுக்கப்புறம் ஏப்ரல் வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா அப்போ ஏப்ரல் வரைக்கும் காலேஜ் திறக்காமல் இருக்குமோன்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் மனசில் ஏற்படுது நியூஸ் கேட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேட்டா கார்டு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா புது நிறுவனம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களது வந்து ஒருவேளை ஃபேம் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்களோன்ற மாதிரியும் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு நிறுவனம் வந்ததுன்னா நிறைய பேர் அந்த கம்பெனியை ரெஃபர் பண்ணி வாங்க மாட்டாங்க, ஏன்னா புதுசாக வந்திருக்கிறதுனால. இப்போ வந்து இப்போ கவர்மெண்ட் கொடுத்ததுனால அதுக்கு வந்து ஒரு வேல்யூ அதிகமாகி எல்லோரும் அதை யூஸ் பண்ணுவாங்களோன்ற மாதிரி நிறைய விஷயம் இதுக்குள்ளே இருக்குது, நிறைய பாலிடிக்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறது நல்ல விஷயம், தப்பான விஷயமே கிடையாது. ஆனால் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருக்கலாம், அதுதான் ஒரே கேள்வி. ஏன்னா அவங்களும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்ருக்காங்க, நெட்ஒர்க் கிடைக்காமல் எந்த ஒரு ஆன்லைன் கிளாஸை கவனிக்காமல் இருக்காங்க. அவங்களுக்கும் வழங்கியிருக்கலாமோ இந்த விஷயத்தை, அவங்களுக்கும் கொடுத்துருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் தான் நாங்கள் சொல்ல வரோன்ற தவிர வேறு எந்த விஷயமும் சொல்லலை. இதில் எந்த விதமான தவறும் கிடையாது.
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறது உறுதினே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸில் அஃபிஷியலாக எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்ன மாதிரியே வந்திருக்கு. பாலிமர் நியூஸில் பிரேக்கிங் நியூஸில் வந்திருக்குன்னே சொல்லலாம். 2GPI டேட்டா கார்டு எல் கார்டு நிறுவனத்தின் மூலம் காலேஜ் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறதுன்ற மாதிரியே போட்டிருக்காங்க. அதனால் எந்த விதமான ஃபேக் நியூஸும் கிடையாது, இது அஃபிஷியல் நியூஸ்னே சொல்லலாம். டெய்லியும் 2GPI யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டேட்டா கார்டு, அதுவும் ஏப்ரல் மந்த் எண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு கேள்வி, காலேஜ் ஏப்ரல் மந்த் எண்டு வரைக்கும் இருக்காதான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்காமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்கன்னு இன்னொரு கேள்வி எழுந்திருக்கு. இதுக்கெல்லாம் பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா கேள்விகள் கொஷின்ஸ் வந்து இதெல்லாம் ஏன் இப்போ வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும், அதையும் கமெண்ட்டில் கேளுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த குரூப்பில் ஷேர் பண்ணணும்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க.